இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூப்பராக சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு யோசிச்சுட்டு வர்றப்ப திடீர்னு மூக்கில் ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துச்சு. ஏன்னா திரும்பி பார்த்தா பாய் வீட்டு கல்யாணம் ஜாம்பஜால நடந்துச்சு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு இதை விட்ட வேற நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு மண்டபத்துக்குள்ளே இறங்கிட்டேன். உள்ள போய் பார்த்தா ஒட்டுமொத்த கூட்டமும் இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கு. சரி, இங்கேயே ரொம்ப நேரம் தான் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க பங்குன்னு சொல்லிட்டு மேலே பந்தி போகிற இடத்துக்கு நான் கிளம்பிட்டேன். நல்ல வேலை மேலே எம்டியாக இருந்துச்சு, கூட்டமே இல்லாமல். அப்போ தான் எனக்கு ஒருவேளை நிம்மதி வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பிரியாணியை பிரிக்கிறாங்க சுட சுட. ஐ, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கும் போல. அவங்க பிளேட் பிரியாணி அடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அடிக்கிற எந்த பிளேட்ல நிறைய பீஸ் இருக்கோ அந்த பிளேட்டை நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தேன். கரெக்டா அவங்க எல்லாரும் அவங்க வேலைய பாக்குறப்ப நான் என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிளேட் அடிச்சு ஒரு வழியை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு பார்த்தா திடீர்னு வீடியோ கேமராமேன் வந்துட்டாரு. ஒரு வழியை அதெல்லாம் சமாளிச்சிட்டு சாப்பிடறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. யாருக்குமே சந்தேகம் வராத விதத்துல அங்க இருக்கிற கெஸ்ட்லாம் எப்படி சாப்பிடுவாங்க கேஷுவலா அதே மாதிரி நம்ம வீடு மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பாய் வீட்டு பிரியாணி தான்.